அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, பொதுவாகவே துளசி செடியை தான் அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மருதாணி இலைக்கும் மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீதோஷம் உள்ளவங்க, சுமங்கலி தோஷம் உள்ளவங்க கூட இந்த மருதாணி இலையை வைத்து பரிகாரம் செய்வதன் மூலமாக நல்ல பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல மருதாணி அப்படிங்கிற இந்த மகாலட்சுமியுடைய அம்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக மட்டும் இல்லாமல் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய புராணங்கள் வழியாக கதைகள் சொல்லப்படுவதும் மிகப்பெரிய காரணங்கள் சொல்லப்படுவதும் நிறைய நாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த துளசி செடி மற்றும் மருதாணி செடிக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சீதாதேவி அவர்கள் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு துணையாக இருந்தது இந்த மருதாணி செடி தான். சீதையுடைய கஷ்டங்களையெல்லாம் தொடர்ந்து பார்த்ததும் இந்த மருதாணி செடி தான். ஸ்ரீராமர் அவர்கள் தேவியை வனவாசத்தில் இருந்து மீட்ட பிறகு தேவி ராமனிடம் ஒரு வேண்டுகோள் சொன்னாங்களா, அதாவது சீதாதேவி ராமனிடம் சொன்னதாவது, நான் இந்த இடத்துல சிறைப்பட்டிருந்த சமயத்தில் எனக்கு துணையாக இருந்தது இந்த மருதாணி செடி தான். என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதும் இந்த மருதாணி செடி தான். ஆகவே இந்த மருதாணி செடியானது எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பது நம்மளுடைய கடமை அப்படின்னு சீதாதேவி ராமனிடம் சொன்னாங்களாம். சீதையினுடைய இந்த கோரிக்கையை ராமரும் ஏற்றுக்கொண்டு மருதாணிக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். பிறகு பெருந்தன்மையான குணத்தை கொண்டிருந்த மருதாணி, தேவி நீங்கள் இது நாள் வரப்பட்ட கஷ்டத்திற்கு விடுவி காலம் வந்திருக்கு. உங்களுடைய முகத்தில் இந்த சமயம் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியானது எப்போதும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு மருதாணி செடி சொன்னதாம். ஆகவே இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மருதாணி செடி சொன்னதாம். மருதாணியின் இப்பேற்பட்ட குணத்திற்கு சீதாதேவியாலும் ராமபிரானாலும் அளிக்கப்பட்ட வரம் தான் இது. அதாவது தனக்கென்று எந்த விதமான வரத்தையும் கேட்காம இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற குணத்தை கொண்ட உன்னை யார் கையிலில் யாருடைய கையில் இட்டு கொண்டாலும் அவர்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற வரத்தையும் அந்த மருதாணிக்கு கொடுத்தாங்களாம். அதாவது தேவியும் ராமரும் மருதாணி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு வரலாறுகள் மூலமாக சொல்லப்படும். சீதாதேவியும் மகாலட்சுமியுடைய அம்சம்தான். சீதாதேவியின் மனதிலும் ராமபிரான் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த இந்த குணத்தை உடைய மருதாணியை வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதக கட்டத்தில் ஸ்ரீதோஷம் உள்ளவங்க, சுமங்கலி தோஷம் உள்ளவங்க சுமங்கலி பெண்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மருதாணி இலையை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா, அல்லது அவர்களுடைய கையில் இட்டு விட்டாலோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய உண்மை. இதே போல் வெள்ளிக்கிழமைகளில் மருதாணி இலையை சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கைகளில் வைத்து கொண்டாங்க அப்படின்னா மாங்கல்ய பலம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது. அது இன்று வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நம்பிக்கை. குறிப்பாக வடநாட்டில் திருமணத்திற்கு மருதாணி போட்டு விடக்கூடிய சடங்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லலாம். சிலருக்கு தீராத பண கஷ்டமோ அல்லது மன கஷ்டமோ இருந்தால் கூட அவர்கள் மருதாணி இலையை அரைத்து குழந்தைகளுக்கு வைத்து விடலாம். இந்த பரிகாரத்தின் மூலமா அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. தன்னலம் இல்லாத இல்லாமல் செய்யக்கூடிய இந்த உதவியை காலத்திற்கும் இந்த உலகம் பேசும் என்பது இந்த மருதாணியம் மூலமா சொல்லப்படக்கூடிய உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளால் பெரிய அளவில் தான் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்கக்கூடிய மருதாணி இலையை நாம் மற்றவங்களுக்கு கொடுத்தாலே போதும், அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போன்று மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட செடி அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு பெண்ணுடைய கையில் இடக்கூடிய இந்த மருதாணி விரைவில் சிவந்து விட்டா அவளுடைய கணவன் மேல் அதிக காதலுடன் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணவனும் அந்த மனைவி மேல அதிகமான காதலுடன் இருப்பான் என்பது சொல்லப்படுது. தங்களுடைய மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று பெற்றோர்கள் இதனால பெருமைப்படுவாங்க. கல்யாணத்திற்கு முதல் நாள் மருதாணி பூசிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு வரப்போகக்கூடிய கணவனுடைய குணாதிசயங்களை இரண்டு விஷயங்கள் வாயிலாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வழியாகவும் இருந்து வந்திருக்கு. அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் வாயிலாக அறிவது திருமணத்திற்கு இருக்கும் இளம் பெண்ணுக்கு மருதாணி இடுவதன் மூலமாகவும் அறிவது அப்படின்னு சொல்லலாம். மருதாணி சரியான நிறத்துடன் சிவந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு ஆயுர்வேதத்தின் மூலமாக சொல்லப்படுது. சிலருக்கு ஆரஞ்சு நிறம் தான் பிடிக்கும், சிலருக்கு அடர் சிவப்பில் பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும், சிலருக்கு கருத்தே போயிடும். மருதாணி சிவக்காமல் மஞ்சள் குளித்தால் அது சீதள உடம்பை குறிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகம் கருத்து விட்டால் அது பித்த உடம்பு என சொல்லப்படுது. இந்த ரெண்டு நிலைகளிலும் கருத்தரிப்பது தாமதமாகும் அப்படின்னு ஆயுர்வேதம் மூலமாக சொல்லப்படுது. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் அறிவியல் காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு சாதாரணமான முறையிலேயே தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருதாணி நன்கு சிவந்து அழகை கொடுக்கும். சுக்கிர செவ்வாய் சேர்க்கை பெற்றவங்களுக்கு மருதாணி நன்கு சிவக்குமா? சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்க்கை கொண்டவங்களுக்கு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் சிவக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் செவ்வாயோடு ராகு சனி பார்வை சேர்க்கை பெற்றவங்களுக்கு கருத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயரை நாம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த இடத்துல இந்த மருதாணி மரங்கள் அதிகமாக இருந்ததால தான் அந்த வனமாக இருந்தது அப்படின்னும் அதற்கு அசோக வனம் என்ற பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருதாணி செடிக்கு அசோக மரம் அப்படின்னு பெயர் இருக்கிறதால மருதாணி செடி அங்கே நிறைய இருந்ததால தான் அசோக வனம் அப்படிங்கிற பெயரும் வந்ததா. ராமாயணத்தில் சீதை இலங்கையில் அசோக வனத்தில் இருக்கும்போது சீதைக்கு தன்னுடைய கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்ததே இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இந்த செடிக்கு வரம் கொடுத்து தங்களுடைய அந்த மருதாணி செடிக்கு மேலும் ஒரு அற்புதத்தை கொடுத்தது இந்த ராமன் சீதை அப்படின்னு சொல்லலாம். இதே போல யார் ஒருவர் இந்த மருதாணியை பூஜிக்கிறாங்களோ அல்லது தங்களுடைய கையில வச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்ததால நாம எப்போதுமே இந்த மருதாணியை கையில வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. அதாவது மருதாணிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. மருதாணியை ஒருவர் கையில வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தா எந்த ஒரு நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தும் வகையில சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கும் சில கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கையில மருதாணி வைக்கும்படி தன்னுடைய கணவனிடம் சொல்லுவாங்க. மருதாணி வைத்த பிறகு அந்த பெண்ணுடைய கை நன்றாக சிவந்திருந்தா தன்னுடைய கணவர் தன் மேல நல்ல பாசமாக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சுக்கிரன் அம்சமான இந்த மருதாணி இலை சிறந்த கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. மருதாணி இட்டுக்கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கப்படுது. நகத்தின் காரகன் செவ்வாய் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நகசுத்தி வராமல் தடுக்கவும் புண்ணை ஆற்றவும் நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம். கை கால் விரல் நகங்களுக்கு அரைத்து நாம் இந்த பூசி கொண்டோம் அப்படின்னா அழகு கூடும் வகையில் மருதாணி செடிகள் நமக்கு பலன் கொடுக்குது. மருதாணியுடைய பூக்களை பறித்து உலர்த்தி தலையணைகளில் பரப்பி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படின்னும் சுகமான தூக்கத்திற்கு காரகனாக சுக்கிரனால் இந்த ஆழ்ந்த தூக்கம் நமக்கு வரும். மருதாணி இலைகளை நீரில் ஊற வைத்து வாய் கொப்பளித்து வந்தோம் அப்படின்னா தொண்டை கரகரப்பு தொண்டை கம்மல் குணமாகும். தொண்டை நோயின் காரகரும் சுக்கிரன் தான். மருதாணி இலையை நன்றாக அரைத்து சிறு உருண்டைகளாக தட்டில் நிழலில் உலர்த்தி
தேங்காய் எண்ணெயில் சில நாட்கள் ஊறவிட்டு அதை நன்றாக காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தோம் அப்படின்னா நீண்ட அடர்த்தியான தலைமுடி வளரும். மருதாணி இலை உடம்பில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணத்தை குறைக்குது. கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துது. கருமையான நீண்ட கூந்தலுக்கு சுக்கிர பகவான் அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் மருதாணி, அதாவது மகாலட்சுமியுடன் அருள் நிறைந்த இந்த மருதாணி இலைகளை கொண்டு மகாலட்சுமியை பூஜித்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சீதையிடமும் ராமரிடமும் வரம் பெற்ற இந்த மருதாணி செடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.